ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக்பாஸ் லீகோட 32வது மேட்ச் மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கும் ஹர்பர்ட் ஹெரிகன்ஸ்க்கும் இடையில நடக்க போகுது. இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 7 ஜான்வரி 12:35. ஸோ இதே நாளில் 7ஆம் தேதி 3 மேட்ச் இம்பார்ட்டண்டான மேட்சஸ் இருக்குது, ப்ளஸ் பிபிஎல் மேட்சஸ் இருக்குது. ஸோ பிபிஎல் மேட்சஸ் எனக்கு ஐடியா இல்லை, உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நிறைய பேர் கவர் பண்ண சொல்கிறீங்க, பட் இப்போதைக்கு ஐடியா இல்லை, பார்க்கலாம். ஸோ பிபிஎல்லை பொறுத்தவரையே 32வது மேட்ச்சு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். 33வது மேட்ச் கவர் பண்ணுவோமா? பெர்த்து சாக்கர்ஸ் பிஸ்பன் ஹீட்ஸு கொஞ்சம் டவுட்டு தான், பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்தவரையா 12:35 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மெல்பர்ன் ரெனகேட்ஸும் ஹர்பர்ட் ஹெரிகன்ஸும் ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு தரமான ஃபார்மில் இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கடைசியான 2-3 போட்டிகள் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. டாக்லாண்ட் ஸ்டேடியம் மெல்பர்னில் தான் இந்த மேட்ச் நடத்த போகிறாங்க. பிச்சை பொறுத்தவரையும் நியூட்ரலான ட்ராக்கு, ஸோ மழை பெஞ்சாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஃபுல் மேட்ச்மே உங்களுக்கு நடந்துடும். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், டாக்லாண்ட் ஸ்டேடியம்னாலே அது ஒரு ஸ்பெஷல். ஸோ கரெக்டான டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. இன்னொன்று தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் டீம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த டீம் வச்சு தான் நான் ப்ளே பண்ணுறேன். அது லாஸ் ஆனால் நான் வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் போட மாட்டேன், வின் ஆனால் வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து போடுவேன். நான் கொடுக்குற டீமே உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அது வந்து நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அதில் ஒரு சில பிளேயரை மாற்றிருக்கலாம், இல்லை தப்பான டயத்தில் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கலாம், அது உங்களோட மிஸ்டேக் தான். சில பேத்துக்கு வின் ஆகும், சில பேத்துக்கு லாஸ் ஆகும், அது ஆப்பனர்ஸை பொறுத்து தான். ஸோ காமனாக நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு வின் ஆகுது, நான் ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணுறேன் ஓரளவுக்கு ஆவரேஜாக. இதில் இன்னொன்று என்னென்னா, 2-3 ஆப்ஸ் எடுக்கிறப்போ நானே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பேட் பால் லெவனில் நானே ஒரு பிளேயரை வந்து மாற்றி எடுத்திருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் வந்து போஸ்ட் பண்ணி அப்புறமா ஒரு ஆப்பில் மட்டும் போஸ்ட் பண்ண மாதிரி வந்து அதில் காமிச்சாச்சு. ப்ளஸ் நான் மிஸ்டேக் பண்ணி தேவையில்லாத ஒரு மிஸ்ஸாக மாறிச்சு. ஸோ அதனால் கவனமாக எடுத்துக்கோங்க, டீம்ஸ் எடுக்கிறவங்க கரெக்டான டெலிகிராம் சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னொன்று நல்லா மென்ஷன் பண்ணிக்கிறேன், இதை படித்து பார்த்துக்கோங்க. வின்னார் லாஸ் நம்ம உடனுக்குடனே ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். நான் இப்போ வின் ஆகுதுன்னா எதுவும் சொல்லாமல், லாஸ் ஆகுதுனாலும் எதுவுமே சொல்லாமல், சும்மா டீமை போட அடுத்து அப்படியே அடுத்த மேட்ச்சுக்கு போட அப்படிலாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன், அதுவும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ கரெக்டாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் லாஜிக்கோடு வந்து ஒரு சிலர் வந்து கமாண்ட் பண்ணுங்கள், கொஸ்டினை வந்து கேளுங்கள். இப்போ டக்குன்னு நம்ம வந்து அனலைஸ் பார்ப்போம். டாக்லாண்ட் ஸ்டேடியம் பொறுத்தவரையும் நியூட்ரலான ட்ராக்கு தான், பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆரன் ஃபின்ச்சோட ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு டாக்லாண்ட் ஸ்டேடியம் தான். செம்மையாக ஆடுவார், ஏன்னா ஆஃப் சைடும் அவரால் சூப்பராக ஆட முடியும், லெக் சைட்லேயும் ஆட முடியும். இப்போது நேத்தனலிஸ் டீம் ஹர்பர்ட் ஹெரிகன்ஸோட பவுலிங் அட்டாக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா 230 ரன் கிட்ட அடிச்சுட்டு அதையே வந்து சேஸ் பண்ணிட்டாங்க ஈஸியாகவேவும் அடிலேட் சைக்கர்ஸ். அந்தளவுக்கு புவர் பவுலிங் தான் சொல்லணும். பேடி டோலி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இழுத்து டைட்டாக பவுல் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ரன்ஸை ஈஸியாக கொடுத்தாங்க. மேபி ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், சதாப் கானோடது எதுவுமே அப்டேட் கொடுக்கல, மேபி சதாப் கான் ஆடினா கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், பார்ப்போம். டொமஸ்டிக் மேட்சஸ் 56 மேட்ச் நடந்திருக்கு, 27 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம், 29 மேட்ச் செகண்ட் பேட் டீமும், ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் கூட இந்த கிரவுண்டில் நடந்ததே கிடையாது. ஒன்லி ஆஸ்திரேலியாவோட வேறு வேறு ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இங்கே நடக்குது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரவுண்டு. ஹெட் டு ஹெட்டில் 9 முறை ஹெரிகன்ஸும் 7 முறை ரெனகேட்ஸும், ஆவரேஜாக 160 ரன் எதிர்பார்க்கலாம். இப்போ ஹர்பர்ட் ஹெரிகன்ஸோட பிளேயிங் லோன் பார்ப்போம். அதில் ஒரு ஷாக்கிங்கான ஆவரேஜ் என்னென்னா, ஹெட் டு ஹெட்டில் 91 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு ஹர்பர்ட் ஹெரிகன்ஸ். பென் மெக்ட்ராமட் 2 மேட்ச் தொடர்ச்சியாக 53-57 நடிச்சிருக்காரு, இதுக்கு மேலே ஒரு ஹையஸ்ட்டு ஆவரேஜ் வச்சுருக்க பிளேயரை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சராசரியாக 91 ரன் வந்து ஆவரேஜ் இருக்காரு, வெனியூலையுமே 51 ரன் ஆவரேஜ். ஸோ பக்கா பிக்கு. ஸோ ஜிஎல் கேப்டன்ஸ் கப் நான் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் விருப்பப்பட்டால் டைரெக்டாக ஸ்மால் லீக் கூட நீங்கள் கேப்டனாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாக் க்ரௌலி லாஸ்ட் மாதம் சூப்பரானார், செம டச்சில் அந்த டெஸ்ட் மேட்சோட டச்சு காமிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதே டச்சில் 6-4 வந்து கொடுத்தாரு. ஸோ எடுத்துக்கலாம், என்னை பொறுத்தவரையும் ஜுவல்ல கட் பண்ணால் கட் பண்ணிட்டு நீங்கள் ஜாக் க்ரௌலினாலாம், ஏன்னா ஜுவல் 2 மேட்ச் தொடர்ச்சி அவர் 50 அடிச்சிருக்காரு, பட் ஹெட் டு ஹெட்டில் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்குது, 15 ரன்னு ஆவரேஜ், 40 ரன்னு இப்போ கிரவுண்டில். ஓகே, அதை கூட எடுத்துக்கலாம், பட் இருந்தாலும் முஜிபுல் ரஹ்மான் அக்கீல் ஹுசைன் ஓப்பனிங்கில் பவுல் பண்ணுறப்போ மேபி ஸ்ட்ரகிள் ஆவரான ஒரு கொஸ்டின் வருது. மேத்யூ ஒயிட் தொடர்ச்சியாக 2 மேட்ச் ஃப்ளாப்பு, 7 ரன் தான். ஸோ இந்த மேட்ச் ஜிஎல்ல கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், மேபி கிளிக் ஆகலாம். நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் யார் யார் கேப்டனாக ட்ரை பண்ண சொல்கிறேன், எந்தெந்த கான்டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண சொல்கிறேன்னு, ஏன்னா நான் எல்லாரையுமே ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன்ற மாதிரி ஆயிரும், அதுக்காக நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். 5 பவுலரோடு போகிறாங்கன்னா டீம் டேவிட் தான் 6th பவுலர், கண்டிப்பாக டீம் டேவிட்னால விக்கெட் எடுக்க முடியும். நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சான் மார்ஸு, ஹார்வி,
நெக்ஸ்ட் அகில் ஹுசேன். இந்த மாதிரி டாப் ஆஃப் த டேபிள்லேயும் சரி மிடில்லையுமே வேறு பவுலர் அடி வாங்கினா டீம் டேவிட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவரோட ஆவரேஜ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது, வென்யூலையும் சரி ஆப்போசிட்டில் ஹெட் டு ஹெட்லேயுமே சரி. ஆனால் மஸ்ட் பிக் பிளேயர் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள் கேப்டன்ஸ் கேப்டனாக. அதே மாதிரி மேத்யூ ஒய்டியும் ஜிஎல் கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சேஃப் ஆப்ஷனாக உங்களுக்கு மெக்ட்ரோமெட் இருக்கார், ஏன்னா அந்தளவுக்கு ஆவரேஜ் இருக்குது. ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் அவர் தான். பவுலர்ஸில் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. மெட்ரிச் 14 விக்கெட் எடுத்திருந்தாலும் ரீசெண்டில் அவருக்கு வந்து லக் இல்லைன்னு சொல்லலாம், அவரோட பவுலிங்கில் கேட்ச் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிடுறாங்க இல்லை விக்கெட் எடுக்க முடியாமல் போயிடுது. ஆனால் மஸ்ட் பிக் பிளேயர் தான். ஸோ ட்ராப் பண்ண வேண்டான்றது கேப்டன்ஸ் கேப்டன், பிளேயராக வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. பேடி டோலி மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் ரெண்டு விக்கெட் எடுக்கலாம். ஸோ அதை எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்துன்றது பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவுலர்ஸ் எடுக்கணும். நேத்தனலி செகண்ட் பவுல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இந்த மூணு இடத்துல இருக்க கேட்டகரி அப்படியே ஃப்ளாப் தான், நாம் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஹார்பர் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு, கான்ஃபிடன்ஸ் இல்லை, பெஞ்சில் வச்சாங்க திருப்பி கொண்டு வந்தாங்க, அந்தளவுக்கு வந்து ஆடு வரான்றது மிகப்பெரிய டவுட். ப்ளஸ் பேடி டோலியோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் பால் உள்ளே வரும், ஸோ ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நேத்தன் எலிஸ் இல்லை ஜோல் பாரிஸ் வந்தால் கூட அவரும் லெஃப்ட் ஆம் சீமரு பாலை உள்ள எடுத்துகிட்டு வருவார், கொஞ்சம் டவுட்டு தான். என்னை பொறுத்தவரையே ரொம்ப ரிஸ்கி பிளேயர், கட் பண்ணிக்கலாம். மார்டின் குப்டேலு, ஸோ கொஞ்சம் டக்குன்னு அடிக்கக்கூடிய பிளேயர், ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் மிக அதிகமாகவே இருக்கும். கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் லீக்கோ ஜிஎலுக்கோ பிக் பண்ணிக்கோங்க. சான் மார்ஸ் வெரி குட் பிளேயர், கேப்டன் கேப்டனுக்கே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் டாரன் ஃபின்ச்சு, ஸோ டேரெக்டாக கேப்டன் கேப்டனுக்கு ஒன்று கொடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மேட்ச்சில் நம்ம சேஃபஸ்ட் ஆல்ரவுண்டர் கேப்டன் கேப்டனே போக முடியாது, மற்ற மேட்சஸ் மாதிரி நம்ம பேட்டர் இருந்தால் போய் ஆகணும், அப்படி இல்லாட்டி டெத்தில் போடக்கூடிய பவுலர் இருந்தால் போக முடியும். அதனால் ஆரன் ஃபின்ச் செம்ம ஆப்ஷன் கேப்டன் கேப்டனுக்கு. சூப்பராக நம்ம ஆரன் ஃபின்ச் கேப்டன் வைஸ் கேப்டன் மெக்ட்ரோமெட்டன் கொடுக்கலாம், இல்லை ஆரன் ஃபின்ச் கேப்டன் மேத்யூ வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பிளேயரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள கேப்டன் கேப்டன் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்மால் லீக் டீமுக்கு கிளிக் ஆகும் கண்டிப்பாக. ஸோ டாப் ஆஃப் த டேபிளில் யாராக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ஹார்வியை பிக் பண்ணிக்கோங்க ஜிஎல்ல. வேல்ஸு, ஸோ நான் சொன்ன மாதிரி 25 ரன்னு, அதுக்கப்புறம் 35 ரன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது வேல்ஸுக்கு. பேட்டிங் கேட்டகரியில் இங்கே மார்டின் கப்டியில் கட் பண்ணால் மட்டும் அந்த இடத்துல வேல்ஸாக பிக் பண்ண பாருங்கள். அகில் ஹுசேன் உங்களுக்கு டபுள் ஆப்ஷனு, வில் சதர்லாந்தும் டபுள் ஆப்ஷனு, டாம் ராஜர்ஸு லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, கெயின் ரிச்சர்ஸனும் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு, முஜீப்பும் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. இதில் என்னென்னா முஜீப் பவுல் பண்ணுறப்போ இந்த சைடில் மேத்யூ ஒயிட், நெக்ஸ்ட்டு ஜுவல்லு, இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த சைடு பவுலிங்கில் நம்ம யார் எடுக்க போகிறோன்றதே மிகப்பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க்காக மாறும். ஆன் டைமில் தான் நம்ம எடுக்க முடியும். வில்ஸ் அதெல்லாம் அந்த கட் பண்ணால் நம்ம டாம் ராஜர்ஸையும் கெயின் ரிச்சர்ஸையும் எடுத்துக்கலாம். அகில் ஹுசேனை மஸ்ட்டாக நம்ம எடுத்தாகணும், அப்போது நம்மளால் முஜிபுல் ரஹ்மானை எடுக்க முடியாமல் போகும். ஸோ பார்ப்போம், ஒன் சைடு பவுலிங் அட்டாக் எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க, ஆன் டைமில் நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொட்டேட் பண்ணி உங்கள் டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இதில் சூப்பர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆரன் ஃபின்ச்சு, நெக்ஸ்ட்டு அகில் ஹுசேன் ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன், ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜிஎல்ல கேப்டன் ஸ்கிரிப்டன் கொடுத்துக்கோங்க, மற்றபடி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு 150 ப்ளஸ் ரன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சேஸ் பண்ணுற டீமுக்கும் ஒரு சில விக்கெட்டுகள் விளாட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட் போகாமல் சேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம், பெரிய ஒரு மேட்சாக நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ ரெண்டு மேட்ச் இருக்கிறதுனால ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள் எல்லா மேட்ச்சுக்கும். கிட்டத்தட்ட 3வது T20 இந்தியா ஸ்ரீலங்கா இருக்குது, இந்த மேட்ச் இருக்குது, அப்புறம் 3:45 ஒரு பிபிஎல் இருக்கிறதுனால, இன்னும் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் வேறு நடந்துகிட்ருக்கு, அதுவும் சில பேர் ப்ளே பண்ணுவீங்க. அதனால் எந்த மேட்ச் ப்ளே பண்ணாலும் ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறீங்கன்னா இருக்கிறதே குறைஞ்சது, நான் மினிமம் சொல்கிறேன், இவ்வளோ எதுக்கா இவ்வளோ நீங்கள் போட்டால் கூட 150 போட்டால் கூட அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. மினிமம் நீங்கள் 150 போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஃபேண்டஸியில் கரெக்டாக விளாட்றீங்க, கரெக்டான எல்லா மேட்சுக்கும் ரொட்டேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி 30-60 ஒரு மேட்சுக்குன்னு போடுறப்போ அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டைம் வேஸ்ட் தான். ஏன்னா ஜஸ்ட் அதில் உங்களுக்கு வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் எதுவுமே கிடையாது. மினிமமே 150 மாதிரி ப்ளே பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஃபேண்டஸியை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். மேக்ஸிமம்ன்றது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, ஸோ அவங்க ப்ளே பண்ணுற நாலேஜை பொறுத்து ப்ளே பண்ணுறாங்க. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், நான் டீம் கொடுக்குறேன், அனலைஸ் கொடுக்குறேன், என் டீமை வச்சு நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ என் டீமை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலன்னா நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க, அதுதான் நான் சொல்ல வருது. அதேமாதிரி உங்களால் ஜிஎல் டீம் மேக் பண்ண முடியும்னா மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் எப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக பயங்கரமாக ஸ்டாட்ஸ் கொடுத்துருப்போம், பயங்கரமாக வந்து ஜிஎல் கிட்ட இந்த பிளேயர் போகிற மாதிரி நிறையா ஸ்டாட்ஸ்லாம் சொல்லியிருப்போம். அப்போலாம் வந்து
அந்த கமெண்ட்ஸே வராது எதுவுமே. யாருனே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு மேட்ச்சில் ஏதாவது ஒரு பிளேயரை நம்ம சொல்லியிருப்போம் மாற்றி, அந்த பிளேயர் எடுத்திருப்பாங்க போல், அந்த பிளேயர் அவுட் ஆகிட்டா உடனே நீங்கள் சொன்ன பிளேயர் தான் எடுத்தேன் அவுட் ஆகிட்டாங்கன்ற கமெண்டை போடுறது. ஆனால் அதே ஜியிலுக்கு நம்ம சொன்ன பிளேயரை வச்சு வின் பண்ணுறவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஸோ ஸ்மூத்தாக போயிடுவாங்க. ஸோ புதுசாக ஃபேண்டசி வரவங்க புரிஞ்சிக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் ஒவ்வொரு டைம் இது சொல்கிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் ஓப்பனாக டெலகிராம்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி உண்மையை சொல்லி மூவ் பண்ணுற ஒரே இது நம்ம மட்டும்தான், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம டீம் வந்து பார்ப்போம். இதான் வந்து நம்மளோட டீமு. டீம் டேவிட்டை கேப் நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா சிக்ஸ்த் பவுலருன்ற அந்த ஒரு ஆப்ஷனுக்காண்டி சேஃபாக இருக்கட்டும்னு. ஸோ இவங்க தான் பிளேயர்ஸு, ஜாக் ரவுலி, ஃப்ரின்ச்சு, முஜீப்பு, ரிச்சர்ட்சன், மெட்ரித்து. நீங்கள் பேடி டோலி வேணால் முஜீப்புக்கு பதிலாக எடுத்துக்கலாம், இல்லை வித் சதர்லாந்து எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பவுலராக இவரை கன்சிடர் பண்ணிக்கோங்க மெயினாக. ஸோ கேப்டனு வைஸ் கேப்டனாக இவங்க ரெண்டு பேரையும் போட்டிருக்கேன். பேட் பால் வேணா ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டீம் எடுக்கிறப்போ கவனமாக எடுங்க, நானே ஒரு மிஸ் பண்ணிட்டேன், அதனால் கரெக்டாக பிளேஸில் எடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு டீம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் கான்டெஸ்ட் இருக்கும், கம்மியான ஸ்பாட்டில் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் அவங்களால ஜிஎல் ஜெயிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், 2K Tech ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டேலண்ட் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.